ஆனால் இன்றைக்கு இங்கே வருகிறது இருக்கக்கூடிய அனைவரும் மாற்றிவிட்டோம். அவருடைய மனைவியிடம் தன் வீட்டில் அவரை மாற்றித்தான் நீங்க அனுப்பியிருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம் அழிவு அவர்கள் சொல்ல போன்ற போதும் என்னுடைய முன்னோடி சுருள்குட்டி சிவாஜி அவர்கள் சொல்லியிருந்த போது சொன்னார், எப்போதும் ஒரு மாமனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலே இருப்பவர்கள் அவர் சாதாரண மனிதராக இருந்த போது, அதே நேரம் அவர் மாமனிதனாக வருகின்ற போதும் அவருக்கு பின்னாலே இருப்பவர் பெண்ணாகத்தான் இருப்பார் என்று சொன்னார். அது தாயாகவும் இருக்கலாம், தாரமாகவும் இருக்கலாம். அவருக்கு தாயும் பின்னணியில் இருந்திருக்கிறார், தாரமும் பின்னணியில் இருந்திருக்கிறார். அதுவே அவருடைய வெற்றிக்கு முதல்படியாகவும் அமையும். நண்பர்களே, அழிவு அவர்கள் சொன்னார், கொஞ்சம் டைம் வேண்டும். அழிவு சொன்னாரு, இந்த மாதிரி பிளாக்ல இந்த மாதிரியான அந்த இணையர்கள், அவங்களுடைய அந்த டைரக்டருடைய இணையர், அவங்களோட மனைவி, அவங்கெல்லாம் வந்து இந்த வெற்றிக்கு மிக சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிறப்பு நாம் எல்லாரையும் பார்த்துட்டோம். அதற்கு மேல ஒரு விஷயம் தெரியுமா, அதாவது எல்லாருக்கிட்டுமே பணம் இருக்கு, யாருக்கு பணம் இல்லாம இல்லை. ஆனா அந்த பணத்தை எதற்காக செலவிடுகிறோம் என்ற ஒரு அளவீடு இருக்கிறது. நான் சிறுபிள்ளையில் இருந்து அசோக்கு விளையாண்டு கொண்டிருக்கிறேன். நானும் அசோக்கும் சிறுபிள்ளையில் இருந்து விளையாடி இருக்கிறோம். அது எங்கே விளையாடி இருக்கிறோம் என்று அவருக்கு தெரியுமா என்ன எனக்கு தெரியாது, தெரியும் என்று நினைக்கிறேன். கோட்டை கோயிலுக்குள் நானும் அசோக்கும் வளைவந்தை வைத்து விளையாடி கொண்டு அவர் வந்தவரையும் முதல் இங்க பார்த்தோன்னா நல்லா இருக்கீங்களா என்று கேட்டார். அதுக்கு என்ன காரணம்னா, தமிழருடைய பண்பு என்பது அதுதான். அந்த பண்பாளன் தமிழன், அந்த பண்போடுதான் நான் இருக்கிறேன் என்பதனை வந்து காலை விட்டு இறங்கியவுடன் கேட்ட கேள்வி, நல்லா இருக்கீங்களானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அந்த பண்பாளன் இந்த மேடையில் இருக்கிறான் என்று சொன்னால் இந்த படம் வெற்றி பெறாமல் என்ன செய்யும் என்றுதான் என்னுடைய கேள்வி. நண்பர்களே, நிறைய நேரங்களில் நாம் பல்வேறு விஷயங்களுக்காக பல நபர்களுக்கு நன்றி சொல்கிறோம். சாதாரணமாக ஒரு டீ கடையிலே கூட ஒரு டீயை வாங்கி கொண்டு வந்து கையிலே கொடுப்பவருக்கு நாம் உடனே நன்றி என்று சொல்கிறோம். வீட்டிலே சின்ன சின்ன உதவிகளை செய்கின்ற தன் பிள்ளைகளுக்கும் கூட நாம் நன்றி சொல்லுகின்றோம். இந்த நேரத்தில் நன்றி சொல்வதற்காக இத்தனை மனிதர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மனிதர்களுக்கெல்லாம் நாம் எப்போதும் நன்றி சொல்லுகின்றோம். இப்போதும் அந்த நன்றியை செலுத்துவோம். அதே நேரம் இந்த திரைப்படம் திரைக்கு வருகின்ற அன்று நாம் அனைவரும் திரையிலே சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி, இந்த இயக்குனர் மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.